ஊர் ஊரா போய் தமிழ் மொழியில பாட்டு பாடி நோய்வாய்ப்பட்டவங்களை குணப்படுத்துறது இறந்தவங்களை உயிர்ப்பிச்சு காமிக்கிறதுன்னு ஏகப்பட்ட மேஜிக் வேலையை அந்த ஊர் ஜீசஸ் கிரைஸ்ட் மாதிரி நம்ம ஊர்ல ஒருத்தர் பண்ணி காமிச்சிருக்காரு. அவர் பேர் தான் திருஞான சம்பந்தர். அவரை பத்தி ஃபுல் டீடைல் நமக்கு தெரியுமா? கழுவேற்றம் அப்படிங்கிற வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு 1300 ஆண்டுகளுக்கு முன்னாடி போயிட்டு திரும்பி வர்ற அளவுக்கு நேரம் ஒதுக்க முடியுமா உங்களால்? வரலாறு பேசுவோம். நமக்கெல்லாம் யார் மேலே காதல் வரும்? பொண்ணுக்கு ஆண் மேலே, ஆணுக்கு பொண்ணு மேலே. இங்கே ஒருத்தன் கடவுளையே லவ் பண்ணியிருக்கான். நம்ம பைய, சின்ன பைய திருஞான சம்பந்தர். சாமிக்கும் மனுஷனுக்கும் இடையில கம்யூனிகேஷனாக இருக்கக்கூடிய ஒரு மொழி தமிழ் மொழி தான் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காரு திருஞான சம்பந்தர். அப்புறம் எப்படி நம்ம ஊர் கோயில்களுக்குள்ளெல்லாம் சமஸ்கிருதம் பூந்துச்சு? வரலாற்றில் எங்கேயோ இடிக்குதே. டீட்டெயிலாக பேசுவோமா? இது பிரசாத் சிக்னேச்சர். கழுவேரி மூர்க்கன் அப்படிங்கிற ஒரு படம் ஒன்று ரிலீஸ் ஆச்சு. நானும் போய் பார்த்தேன். படம் நல்லா இருந்தது அப்படின்னு என்னால் சொல்ல முடியல. ஆனால் அதில் இருக்கக்கூடிய கான்செப்ட் மட்டும் எனக்கு பிடிச்சிருந்தது. கழுவேற்றம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. இந்த கழுவேற்றம்ங்கிற வார்த்தை நம்மளுடைய வரலாறோடு தொடர்புடையதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நெட்டில் படிக்கும்போது ஏகப்பட்ட விஷயங்கள் அதில் தெரிஞ்சது. அதைத்தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். இந்த கழுவேற்றம் அப்படிங்கிறது சமணர் காலத்தோடு தொடர்புடையது. சமணர் காலத்தில் வாழ்ந்த சைவ சமயத்தை ஃபாலோ பண்ண திருஞான சம்பந்தருடைய வாழ்க்கையோடு தொடர்பு படுத்தக்கூடியதாக இருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போது 3ஆம் நூற்றாண்டிலிருந்து 6ஆம் நூற்றாண்டு வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் சமணர்கள் வந்து கொளோச்சி இருந்த காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பீரியடில் சமணர்கள் வச்சது மட்டும்தான் இங்கே சட்டமாக இருந்தது. எப்பயுமே அரசர்களோட சேர்ந்து ட்ராவல் பண்ணக்கூடியவங்க தான் இந்த சமண. சில பேர் இதை சமயம் அப்படின்னு சொல்கிறாங்க, சில பேர் இதை மதம்னு சொல்கிறாங்க. பௌத்த மதமும் அந்த இடத்துல வந்து சேர்ந்து தமிழ்நாட்டில் ட்ராவல் ஆச்சு. பௌத்தங்கிறது மதங்கிறது நல்லா தெரியும். இந்த சமணம் அப்படிங்கிறது மதமா சமயமா அப்படிங்கிறத உங்களுடைய பார்வைக்கு நான் விட்டுறேன். ஏன்னா இங்கே மதம் அப்படிங்கிற வார்த்தைக்கும் சமயம் அப்படிங்கிற வார்த்தைக்கும் எனக்கு சரியாக அர்த்தம் தெரியல. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, சைவ சமயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமயத்தை ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போது இந்த ரெண்டு விடயமும் ஒன்றா சேரக்கூடிய இடம்தான் கிபி 7ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு மனுஷன் யாருன்னு கேட்டால், நாயன்மார்கள் அப்படின்னு தமிழில் சொல்லக்கூடிய அந்த 63 ஒருவராக இருக்கக்கூடிய, 4வர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய திருஞான சம்பந்தர் அப்படின்னு. இவர் வந்ததுக்கப்புறம் தான் இந்த சைவ சமயம் அப்படிங்கிறது தலை தூங்குச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு முன்னாடியே சைவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லையா அப்படின்னு கேட்டால், எப்படி வந்து முற்கால சோழர்கள் பிற்கால சோழர்கள் பிரிவுபடுத்துகிறாங்களோ அது மாதிரி ஒரு பீரியடில் வந்து சைவம் வந்து டெவலப் ஆகி இருந்திருக்கு. அதுக்கப்புறம் சமண சமயம் பௌத்தம் எல்லாம் உள்ளே வந்திருக்கு. அதுக்கப்புறம் இந்த மறுபடியும் பிற்காலத்தில் வந்து மறுபடியும் சைவம் தலை தோங்கிறதுக்கு நாயன்மார்கள் காலத்தில் இது டெவலப் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னால் படிக்க முடிஞ்சுது. இப்போ அந்த திருஞான சம்பந்தர் அப்படிங்கிற ஒரு நபர் யார்? கழுவேற்றம் அப்படிங்கிறது உண்மையிலேயே சமணர்களுக்கு திருஞான சம்பந்தரால் தான் நடந்ததா அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ அந்த திருஞான சம்பந்தருடைய அப்பா பேர் சிவபாத இருதயர் அப்படிங்கிறாங்க. இது தூய தமிழ் வார்த்தையாக தெரியுது. ஆனால் இவரை சான்ஸ்கிரிட்காரவங்க கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அது ஏன் புரியல. சான்ஸ்கிரிட்டுக்கு நம்ம அந்த மொழிக்கு நம்ம எந்த விதத்துலேயுமே வந்து தடை செய்யலை. ஆனால் அந்த மொழியே வந்து நம்ம சமைத்து வழங்கப்பட்ட கிருதம்ங்கிறதுனால அதுக்கு பேர் சமஸ்கிருதம் வச்சதான் சொல்கிறாங்க. இப்போது அந்த நம்மளால் சமைத்து வழங்கப்பட்ட அந்த மொழிக்குரியவர் திருஞான சம்பந்தரா அப்படின்னு கேட்டால், அவங்களுடைய அப்பா நல்ல தமிழர் அப்படிங்கிறது நல்லா தெரியுது. அப்போது தன்னுடைய அப்பாவு நல்ல தமிழராக இருக்கும்போது ஒரு தமிழருக்கு பிறந்தவன் வந்து கண்டிப்பாக தமிழனாக தான் இருக்க முடியும். அந்த வகையில் திருஞான சம்பந்தவர் ஒரு பச்சை தமிழர் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து ப்ரூவ் ஆகுது. சீர்காழியில் வந்து ஒரு நல்ல குடும்பத்தில் அவர் மகனாக பிறக்கிறாரு. பிறந்ததுலேருந்தே நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பிறக்கும் போதே ஒரு தெய்வீக குழந்தை அப்படிமாங்கல்ல, அந்த மாதிரி எனக்கு அவரை தெய்வீக குழந்தையாக பார்க்க முடியல. என்னோட ஒரு சக மனுஷன் நான் பார்க்க ஒரு நல்ல குழந்தையாக வந்து பார்த்தேன் அப்படின்னா தூக்கி வச்சு கொஞ்சுவோம்ல, அந்த மாதிரி தான் வந்து அவருடைய வரலாறை படிக்கும்போது எனக்கு அவரை தூக்கி வச்சு கொஞ்சணும்னு தோணுச்சு. அந்த வகையில் தான் அவருடைய ஹிஸ்ட்ரி எடுத்து படிக்கும்போது எனக்கு தெரிஞ்சுது. அப்படிப்பட்ட ஒருத்தர் அழுகிறாரு.
அப்பாவை காணா அம்மாவை காணா அப்படின்னு குளத்து வாசலில் உட்காந்துட்டு அப்போ வந்து சாமியே நேரடியாக வந்து அவருக்கு பால் ஊட்டினதாக சொல்கிறாங்க. இங்கே சாமி கடவுள் அப்படிங்கிறது வந்து ஒரு ஏலியன்னு வச்சுக்குவோமே, அந்த ஏலியன் வந்து நம்ம கூட நேரடியாக தொடர்பு ஏற்படுத்துறது அப்படின்னா, இப்போ ரேடியோவில் ஒரு நிறையா ஃப்ரீக்குவென்சிஸ் இருக்குது, அந்த நிறையா ஃப்ரீக்குவென்சியில் எந்த ஃப்ரீக்குவென்சியை கரெக்டாக நம்ம டியூன் பண்ணோன்னா நமக்கு பாட்டு கேட்குமோ அந்த ஃப்ரீக்குவென்சி தான் எஃப்எம்மில் ஒவ்வொரு ஃப்ரீக்குவென்சியாக செட் பண்ணுறோம், 103.6, 108.6 அப்படின்னு, மீதி எல்லாமே இறஞ்சிக்கிட்டு இருக்கும். அப்போ அதை வந்து நம்மளால் கேட்க முடியாது. அப்படி நம்மளால் டியூன் பண்ணி கரெக்டாக வந்து அந்த ஏலியனோட தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய சரியான மொழி எதுன்னு கேட்டிங்கன்னா, கரெக்டான ஃப்ரீக்குவென்சி எதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த தமிழ் மொழியை சரியாக உச்சரிக்கும் போதும் தமிழ் ரீதியாக ஒரு விடயத்தை வந்து தேடும் போதும் அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களோட எளிமையாக தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு மொழி அப்படிங்கிறாங்க. அப்போது இன்னைக்கு ஏலியன் அப்படின்னு நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தையை நம்ம சாமின்னு வச்சுக்குவோமே, அப்போது அந்த காலத்தில் வாழ்ந்த அந்த ஏலியன் என்ன பண்ணுறாங்கன்னா திருஞான சம்பந்தருக்கு வந்து பால் ஊட்டுறாங்கன்னு சொல்கிறாங்க, சரியா? அப்போது பால் ஊட்டிட்டு வந்ததுக்கப்புறம் உங்கள் அப்பா வந்து கேட்குறாரு, என்னடா வாய்ப்புறம் பாலாக இருக்குது, யார் வந்து கொடுத்தா அப்படின்னா, இல்லை அம்மா வந்து கொடுத்தாங்க, அம்மா தான் இல்லையடா அப்புறப்புறம் அம்மா வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அப்போ யாரை பார்த்த அப்படின்னு சொல்லும்போது தான் அவங்க ஒரு பாட்டு பாடுறாரு. என்ன பாட்டுன்னா அதை விளக்கி சொல்கிறார், தோடுடைய செவியன் விடையேறி ஓர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடிபூசி என் உள்ளங்கவர் கல்வன் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்த அந்த காட்சியை வந்து பதிவு செய்கிறார். தோடு போட்டிருந்தாங்க அவங்க, அவங்க வந்து கால மேலே உட்காந்துருந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து பிறை சூடியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு அவர் பார்த்த காட்சியை வந்து அவர் சொல்கிறார். அப்போது இது எல்லாமே தமிழில் இருக்குது அப்படிங்கிறதும் நல்லா தெரியுது. அப்போது இதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து வந்து அவர்கள் நிறையா பாடல்கள்லாம் பாடுறாரு, ஊர் ஊராக போய் பாட்டு பாடுறாரு, ஊர் ஊராக போய் பாட்டு பாடி அங்கே இருக்கக்கூடிய ஏலியன்களோட தொடர்பு ஏற்படுத்தி நிறையா மக்களுக்கு நல்ல விஷயங்களை செய்ய ஆரம்பிக்கிறார். இதை வந்து யார் பாடுற எது யார் சொல்கிறா அப்படின்னா, சேக்கிலார், நம்ம சொல்லலை, பெரிய புராணத்தை பாடின சேக்கிலார் வந்து இந்த விடயங்கள் எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டே போகிறார். இவரோட சேர்ந்து ட்ராவல் பண்ணவர் தான் திருஞான சம்பந்தரோடு சேர்ந்து ட்ராவல் பண்ண வயசில் மூத்தவராக இருக்கக்கூடிய திரு நாவுக்கரசர் அப்படிங்கிற ஒருத்தர். அந்த மனுஷனும் தெரு தெருவாக போய் தமிழில் பாட்டு பாடுறாரு, அவரும் நாயன்மார்களில் ஒருத்தர். நாயன்மார்களில் 63 பேர் இருக்காங்க. இந்த 63 பேருமே அந்த ஏலியன்கள் கடவுளுங்கிற ஏலியனோட டைரெக்டாக தொடர்பு வச்சுக்கிட்ட ஒரு மொழி எதுன்னு கேட்டால் இந்த தமிழ் மொழியை வச்சு தான் ஈஸியாக வந்து தொடர்பு ஏற்படுத்திக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே சாமின்னு சொன்னால் இங்கே நிறையா பேருக்கு நமக்கு உண்மையிலேயே பிடிக்க மாட்டேங்குது, சில பேருக்கு பிடிக்குது, சில பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஆனால் இங்கே நமக்கு முன்னாடி வாழ்ந்த நம்மளுடைய தாத்தாவும் பாட்டியும் தான் வந்து இறந்து போனதுக்கப்புறம் நம்ம சாமியாக வச்சு ஃபோட்டோ வச்சு கும்பிடுறோம் அப்படிங்கிற அந்த லாஜிக்குள்ளே வச்சு யோசிக்கும் போது ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து சரியா தப்பா அப்படிங்கிற ஒரு திங்கிங்லே இருக்குது. இது எல்லாமே ஆராய்ச்சிக்குரியது தான், நான் இது சரி இது தப்புன்னு நான் சொல்ல வரல. அதுக்கப்புறம் அவர் தொடர்ந்து வந்து திருஞான சம்பந்தர் வந்து ட்ராவல் பண்ணும்போது தான் நின்ற சீர் நெடுமாறன் அப்படிங்கிற ஒரு மன்னனை போய் சந்திக்கிறார். அந்த பீரியடில் தான் சமணர்கள் வந்து கோலோச்சி இருந்த டைம், 7வது நூற்றாண்டில் இந்த ஈவெண்ட் நடக்குது. அப்போது சமணர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, திருஞான சம்பந்தர் வந்து பெரிய ஆள், அப்பாட்டக்கர் அப்படிங்கிறீங்க, அவர் வந்து மன்னனுக்கு வந்து வெப்பு நோய் வந்திருக்கு, குணப்படுத்த முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது நான் குணப்படுத்திடுறேன், நான் வந்து தமிழ் மொழி பாடி வந்து ஏலியனோட தொடர்பு ஏற்படுத்தி நான் வந்து குணப்படுத்துகிறேன், உங்களால் அதை செய்ய முடியுமா அப்படின்னு கேட்குறேன். உடனே சமணர்கள் வந்து அந்த காலத்தில் வந்து பெரிய அப்பாட்டக்கர்ஸ், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து நாங்கள் அதை செஞ்சுருவோம், அப்படி வந்து செய்யலை அப்படின்னா வந்து கழுவேற்று, யார் செய்யலையோ அவங்கள கழுவேற்றிடலான்னு சொல்லிட்டு அவங்க தான் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க. மன்னவன் மாறன் கண்டு மந்திரியாரை நோக்கி என்ன சொல்கிறாங்கன்னா, துண்ணிய வாதலொட்டி தோற்றவின் சமணர் தாங்கள் முன்னமே பிள்ளையார்பா லனுசித முற்றச் செய்தார் கொல்லுனை கழுவேற்றி முறை செய்கன்னு அவங்க தான் வந்து வாய்ச்சவிடால் விடுறாங்க. ஸோ சமணர்களுடைய வாய்ச்சவிடாலை முறியடிக்கிற விதமாக வெப்பு நோயை தமிழ் பதிகம் பாடி யார் திருஞான சம்பந்தர் மன்னனை வந்து சரி செய்கிறார். அது என்னென்னா திருநீர் பூசி விடுறார், சாம்பலை வந்து பூசி விடுறார். அப்போ தான் பாடுறாரு, மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர் சுந்தரமாவது நீர் துதிக்கப்படுவது நீர் தந்திரமாவது நீர் வா சமயத்தில் உள்ளது நீர் செந்துவர்வாய் உமைப்பங்கன் திரு ஆளவாயன் திருநீரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாம்பலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர் பூசி விட்டதுனால அவன் வந்து வெப்பு நோய் குணமாயிடுச்சு அப்படின்னு வரலாறு சொல்லுது.
அப்போ இந்த வரலாறை கடந்து அதுக்கப்புறம் வந்து மன்னர் வந்து நின்ற சீர் நெடுமாறன்கிற அந்த கூன்பாண்டியன் மன்னன் வந்து சைவ சமயத்துக்கு நிறையா தொன்று ஆட்டக்கூடிய நிகழ்வுகள்லாம் நடக்குது. எங்கே பார்த்தாலும் சைவம் வந்து தலை தூங்குது. இப்படி தான் வந்து 7வது நூற்றாண்டுக்கு அப்புறம் திருஞான சம்பந்தர் திரு நாவுக்கரசர் அவர்களுடைய பீரியடில் சைவ சமயம் தலை தோங்குது. அப்படி வந்து அந்த அனல்வாதம் செய்கிறாங்க, நெருப்பில் வந்து தமிழ் ஏடுகளை வந்து போடுறாங்க. அப்போ வந்து இவர் வந்து பாட்டு பாடுறாரு, அந்த ஏடுகள் எரியாமல் இருக்குது, தமிழ் ஏடுகள் எரியாமல் இருக்குது, சமணர்களுடைய அந்த சமண சமய ஏடுகள் எல்லாமே எரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் அனல்வாதம் புனல்வாதம், நீருக்கு நீரில் வந்து ஏடுகளை வந்து தமிழ் ஏடுகளையும் சமண ஏடுகளையும் போடுறாங்க. தமிழ் ஏடுகள் எதிர்நீச்சு அடித்து திரும்பி வருது இவர்கிட்டயே, ஆனால் இந்த சமண ஏடுகள் நீரோட நீராக வந்து கடலில் போய் சேர்ந்துருச்சு. இப்படி வந்து வச்ச போட்டிகள் எல்லாத்துலேயுமே அனல்வாதம் புனல்வாதம் வெப்பு நோய் இப்படி ஏகப்பட்ட விஷயங்கத்தில் வந்து சமணர்களை ஜெயித்த உடனே சமணர்கள் எல்லாத்தையும் அவங்க தோத்ததுனால அவங்களே கழுவேற்ற மரத்தில் போய் உக்காந்து அந்த மரணத்தை ஏற்றுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி 8000 சமணர்கள் வந்து கழுவேற்ற நிகழ்வு மூலியமாக வந்து மரணித்ததா கழுகுமலையில் இருக்கக்கூடிய ஆதாரங்கள் சொல்லுது. மதுரை மீனாட்சியம்மன் அந்த கோயிலில் இருக்கக்கூடிய ஆதாரங்கள் சொல்லுதுன்னு சொல்கிறாங்க. சரி, இந்த பீரியடில் தான் வந்து நிறைய ஏகப்பட்ட மதக்கலவரங்கள்லாம் நடந்ததா அப்படின்னு ஒரு கேள்விகள்லாம் முன்வைக்கப்படுது வரலாற்று ஆசிரியர்களால். அப்போது இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு புக்கு படிக்கும் போது ஒரு நோபல் பரிசு பெற்ற பொருளாதார மேதை அமர்த்தியா சென் அவருடைய புக்கு ஆர்குமெண்டேட்டிவ் இந்தியன் அப்படிங்கிற அந்த புத்தகத்தில் அவர் சொல்லக்கூடிய விதயங்கள் வரலாற்றை புரட்டி பார்க்கும்போது 3வது நூற்றாண்டிலிருந்து 8வது நூற்றாண்டு 10வது நூற்றாண்டு வரையும் எங்கேயும் மதக்கலவரங்கள் தமிழ்நாட்டில் நடந்ததாக வரலாறு இல்லை. ஆனால் அதே நேரத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குன்னா மொழிக்காக வாதம் செய்யப்பட்டது அப்படிங்கிற ஒரு விடயத்தை அவர் பதிவு செய்கிறார். மொழிக்காக வாதம் செய்யப்பட்டது, அப்போது மொழி பிரச்சனை அப்படிங்கிறது அந்த இடத்துல இருந்திருக்கு. ஓ மொழி பெருசா ஏ மொழி பெருசா அப்படிங்கிறதுல மொழி வாதம், வாதம்னா என்ன, உங்களுக்கும் எனக்கும் இடையில பேசிக்கிறது, கருத்து பரிமாற்றம். இந்த கருத்து பரிமாற்றத்தை தான் அந்த இடத்துல வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஸோ அங்கே மதம் அப்படிங்கிறதே பெரிய அளவில் பேசப்படலை அப்படின்னு சொல்லிட்டு அமர்த்தியாசன் சொல்கிறார். இப்படி ஒரு பக்கம் வந்து திருஞான சம்பந்தர் போகிற இடங்களில் பூரா ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து அந்த பக்கம் எப்படி வந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்க்கக்கூடிய மனுஷன் எல்லாத்தையுமே தனக்கு இருக்கக்கூடிய பவரை தனக்கு தன்னை நம்பி இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து டைரெக்டாக முடமாக இருந்தாங்கன்னா அவங்கள குணப்படுத்துறது, இறந்தவங்கள குணப்படுத்துறது உள்ளிட்ட ஏகப்பட்ட விஷயங்களை செஞ்சாரோ அதே மாதிரி திருஞான சம்பந்தர் ஊர் ஊராக போய் மக்களுக்கு நல்லது செஞ்சிட்ருக்கார். அப்படி வந்து திருமயில இன்றைக்கி சென்னை பக்கத்தில் இருக்கக்கூடிய கபாலீஸ்வரர்னு சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்குது சாந்தோம் சர்ச் பக்கத்தில். அப்போது அந்த கோயிலில் வந்து போகும்போது பூம்பாவை அப்படிங்கிற பொண்ணு வந்து இறந்து போயிட்டாங்க. அவங்க இறந்து போனதுக்கப்புறம் வந்து அவங்க 8 வயசில் இறந்து போகிறாங்கன்னா அடுத்து அந்த 8 வருஷமாக வந்து அந்த சாம்பல் அப்படியே வச்சுருக்காங்க. இவர் தமிழ் பதிகம் பாடி கபாலீஸ்வரியும் கபாலீஸ்வரரையும் நினச்சி இவர் பாட்டு பாடி தமிழ் பதிகம் பாடி 16 வயது குமரியாக வந்து அந்த பூம்பாவை வந்து உயிரோடு வெளியில் வர்றாங்கன்னு சொல்லிட்டு வரலாறு சொல்லுது. இன்னமும் அதுக்குண்டான ஹிஸ்ட்ரி எல்லாமே அந்த கபாலீஸ்வரர் டெம்பிளில் வச்சுருக்காங்க. இப்படி தொடர்ந்து போகக்கூடிய இடங்கள் எல்லாத்துலேயுமே அதிசயங்கள் பல செஞ்சு ஏலியனோட தமிழ் மொழியில் தொடர்பு ஏற்படுத்தி பல்வேறு அதிசயங்களை செஞ்சவர் தான் இந்த திருஞான சம்பந்தர் அப்படிங்கிற பச்சை தமிழர். இந்த களப்பிரர்கள் காலம் அப்படிங்கிறது இருண்ட காலம்னு சொல்கிறாங்க தமிழ்நாட்டில். இந்த இருண்ட காலத்துக்கு அப்புறம் அதாவது கண்ணகி பீரியடுக்கு அப்புறம் இருண்ட காலம் அப்படிங்கிறது தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம்தான் வந்து மதுரை ஆண்ட பாண்டியர்கள் வந்து தொடர்ந்து வந்து ஆட்சி பொறுப்பில் இருந்தாலுமே களப்பிரர்கள் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் டாமினேஷனில் இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சமணர்களுடைய காலம் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம்தான் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் பீரியடில் தான் சைவம் அப்படிங்கிறது தலை தோங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே 7வது நூற்றாண்டுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்கள். அப்போது மதம் பெருசா இங்கே சமயம் பெருசா அப்படிங்கிற கேள்வி வந்து இடையில படிக்கும்போது எனக்கு ஏற்பட்டது. இங்கே மதத்துக்கும் சமயத்துக்குமான வேறுபாடு அப்படிங்கிறது தெரியவே இல்லை. அதே மாதிரி நிறையா தமிழ் நூல்கள் இருண்ட காலத்தில் அழிக்கப்பட்டுச்சு எரிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறாங்க. அதாவது கண்ணகியனுடைய பீரியடு, கண்ணகி வந்து டைரெக்டாக அந்த மன்னனை பார்த்து கேள்வி கேட்டு மன்னன் வந்து கூனி குறுகி அவமானத்தினால அந்த சிஸ்டமே கொலாப்ஸ் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு தன்னுடைய பதவியை துறக்கும் போது
கண்ணகி விட்ட சாபம் அப்படிங்கிறது தமிழ் புலவர்களுக்கும் மற்றவங்களுக்கெல்லாம் எதுவும் பாதிப்பு ஏற்படாத வகையில் வந்து அவங்களுடைய சாபம் இருந்தது. ஆனால் வரலாற்றில் இந்த பார்ப்பன சமூகம் என்ன பண்ணுறாங்கன்னா அதை பயன்படுத்தி சான்ஸ்கிரிட் மொழியை காப்பாற்றுறதுக்காக அவங்களுடைய அந்த சிறு கூட்டத்தை காப்பாற்றுறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா தமிழ் நூல்கள் எல்லாத்தையுமே அழிச்சதாக சொல்கிறாங்க. இப்படி தமிழ் நூல்கள் எல்லாமே வந்து எரிக்கும் போது தான் அவ்வளோ தமிழ் நூல்கள் மதுரையில் இருந்திருக்கு. அவ்வளோ தமிழ் நூல்களையும் எரித்தாங்க, தமிழ் பேசினவங்க காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றுனாங்க. இப்படி ஏகப்பட்ட வேலைகளை செய்த அந்த பார்ப்பன சமூகம் மதுரையை கண்ணகி எரிச்சாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பதிவு செய்கிறாங்க. ஆங்காங்கே இருக்கக்கூடிய விடயங்களோடு சேர்த்து பெரு பெரு நெருப்பில் வந்து எரியில கொடியில் பிழுங்கின மட்டும் லாபம்ங்கிற கதையாக எல்லா தமிழ் நூல்களுமே அந்த காலத்தில் தான் எரிக்கப்பட்டது. இப்படி எரிக்கப்பட்ட நூல்கள் தான் அதுக்கப்புறம் படியெடுக்கப்பட்டு மிச்சம் மீதி இருக்கக்கூடியதை வச்சு அதுக்கப்புறம் வந்து திருஞான சம்பந்த திருநாவுக்கரசு இவங்க காலகட்டத்தில் தான் பாடல்கள் பாடி பதிகங்கள் பாடி தேவாரம் திருவாசகம் உள்ளிட்ட விஷயங்கள்லாம் வெளியில் வர ஆரம்பிக்குது. இன்றைக்கி தமிழில் வந்து இவ்வளவு நூல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இசை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் முழுமையாக அழிக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க. அந்த இசையில் வந்து பெரும்பாணாற்றுப்படை சிறுபான்மாற்றுப்படை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாணாற்றுப்படை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பாணர்கள் பாடிய பாடல்கள் இதெல்லாம். இன்றைக்கி இசை அப்படிங்கிறதே எந்த இடத்துலையும் பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு நான்மடிக்கை எழுதினவர் அந்த விடயத்தெல்லாம் பதிவு செய்கிறார். இங்கே பண் இல்லையே, பாட்டு இல்லையே, யாழ் இல்லையே, வீணை மீட்டு இசைப்பவன் இல்லையேன்னு சொல்லிட்டு நான்மணிக்கடிகை எழுதினவர் வந்து அழுத நிகழ்வுகள் தமிழ் வரலாறு சொல்லுது. அப்போது இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஞானசம்பந்தர் என்ன பண்ணுறாருன்னா திருநீலகண்ட யாழ்ப்பாணர் அப்படிங்கிற ஒருத்தரை சந்தித்து இசையை வந்து மறுபடியும் டெவலப் பண்ணுறதுக்கான தமிழ் இசையை டெவலப் பண்ணுறதுக்கான வேலைகள் எல்லாத்தையுமே செய்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து நம்முடைய பழைய காலத்தில் இருக்கக்கூடிய அந்த இசை அப்படிங்கிறது பாட்டு அப்படிங்கிறது டெவலப் ஆகுது. இப்படி டெவலப் ஆனதுக்கப்புறம் தான் அப்படியே வரிசையாக கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டே இருக்குது. அந்த பீரியடில் தான் வந்து என்ன பண்ணுறாங்க தமிழை வந்து டெவலப் பண்ணுறதுக்கும் அதை வளர்க்குறதுக்கும் எல்லா முயற்சிகளுமே எடுக்கிறாங்க. அப்போது திருநாவுக்கரசரோடு சேர்ந்து இவர் போய் வந்து திருமறை காடு அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகிறாரு ஞானசம்பந்தர். அப்போ போகும்போது பல காலமாக வந்து பூட்டப்பட்ட ஒரு கதவு இருக்குது. அப்போது ஏலியனோட தொடர்பு ஏற்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணும்போது சரி தமிழ் மொழியில் வந்து தொடர்பு ஏற்படுத்துவோம்னு சொல்லிட்டு திருமறை காடு அப்படிங்கிற இடத்துல அவங்க பாடின அந்த தமிழ் பதிகத்தினால சாவியே இல்லாமல் அந்த கதவு வந்து ஓப்பன் ஆனதாக சொல்கிறாங்க. திருப்பி வந்து கதவை மூடணும் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அதே தமிழ் பதிகம் பாடி கதவு மூடப்பட்டதாக இன்ன வரைக்கும் வரலாறு சொல்லுது. திருமறை காடு அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு இடம். இது எல்லாமே நம்முடைய வரலாறு. இது பொய்யோ புகட்டோ கிடையாது, கதை கிடையாது. 1300 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த வரலாறுகள் எல்லாமே நம்ம எது வேண்டான்னு ஒதுக்குறோமோ எந்த கோயிலுக்குள்ளே போகிறதுக்காக பெரியார் போராட்டம் நடத்தினாரோ வெளியில நின்று போராட்டம் பண்ண பெரியார் உள்ளே போய் அங்கே என்ன செய்யணும் அப்படிங்கிறத நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரா அப்படிங்கிற கேள்வியும் இந்த இடத்துல எழுப்ப வேண்டியது இருக்குது. ஆனால் நம்ம உள்ளே போய் பார்க்கும்போது இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது தெரிய வருது. இது எல்லாமே வந்து தமிழ் மொழியில் வந்து வச்சுருக்காங்க. தமிழ் மொழி எப்படி அழிக்கப்பட்டது அப்படிங்கிற வரலாறு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய காலகட்டம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இன்றைக்கி தமிழ் மொழியில் அர்ச்சனை அப்படிங்கிற ஒரு விடயத்துக்காக போராடுறோம். தமிழ் அர்ச்சகர்கள் கோயிலில் உருவாகணும் அப்படிங்கிறதுக்காக குரல் கொடுத்தவர் பெரியார். ஸோ அவருடைய தொண்டர்கள் வந்து உள்ளுக்குள்ளே கோயிலுக்குள்ளே போய் அங்கே போய் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்முடைய தமிழ் மொழியினுடைய முக்கியத்துவத்தையும் யாரெல்லாம் நம்மளை வரலாறை சிதைக்க முயற்சி பண்ணாங்கிற விடயத்தையும் உலக மக்களுக்கு ஒய்யாரமாக சத்தம் போட்டு சொல்ல வேண்டிய காலம் வந்து வந்துருச்சு. இதை வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்கள் வந்து தன்னுடைய அந்த பகுத்தறிவை பயன்படுத்தி தயவுசெய்து சிந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு விடயத்தையும் இந்த இடத்துல பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்குது. இந்த இடத்துல நம்ம ரெண்டு விஷயத்தை பேசியிருக்கோம். ஒன்று கழுவேற்றம், இன்னொன்று திருஞான சம்பந்தர். இந்த திருஞான சம்பந்தவர் அப்படிங்கிற ஒரு தமிழர் தமிழ் நூல்கள்லாம் அழிக்கப்பட்டிருக்கு, அதை மறுபடியும் படியெடுத்திருக்காங்க, அதை மறுபடியும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய தமிழர்கள்ட்ட இருக்குது. இதை இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சமூகமும் சேர்ந்து செய்யணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய எண்ணப்பாடு. நீ வேற இல்லை, நான் வேற இல்லை அப்படிங்கிற அந்த எண்ணப்பாட்டோட அண்ணன் தம்பியாக சகோதரனும் சகோதரியுமா சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பு நமக்கு இருக்குது. அந்த பொறுப்பை உணர்ந்து நம்முடைய வரலாறை அடுத்த தலைமுறைக்கு நகர்த்த வேண்டிய கடமையும் நமக்கு இருக்குது. ஸோ கடமையை உணர்ந்து பொறுப்போடு நான் பதிவு செஞ்சேங்கிற ஒரு நிம்மதி பெருமூச்சோட இந்த எபிசோடை நான் முடிக்கிறேன். ஏன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
Thank you.